தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்ப எளிமையா கத்துக்க போற கணக்கு எக்ஸசைஸ் 1.4ல க்வெஸ்சன் நம்பர் 6. இதுல லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அண்ட் பி ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். லெட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி பி டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். தென் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது இங்கே ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து பிங்கிற செட்டு இருக்குது. அது என்னென்னா பி ஃபுல்லாக நேச்சுரல் நம்பர். இப்போ அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஏயிலிருந்து பிக்கு இருக்குது. அடுத்து அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட வீச்சகம் அதாவது ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது எந்த வகை சார்பு அதாவது அதோட எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. கிவன் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் சொல்யூஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இது ஏ, இங்கே இருக்கிறது பி. ஏயில் இருக்கக்கூடியது என்னென்ன எலமெண்ட்னா 1, 2, 3, 4 இந்த எலமெண்ட்டு தான் இருக்குது. ஆனால் பியில் என்னென்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்னா 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடியதான் நேச்சுரல் நம்பர்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேச்சுரல் நம்பர்ஸை எழுத போகிறோம். எல்லாத்தையும் எழுத வேணாம், நம்ம வசதிக்காக 1 எழுதுவோம். அடுத்து 8 இப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே போச்சுன்னா 27 வரும். இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா 64 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியே 65 இருக்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். எழுதிட்டு அவங்க கேட்டிருக்கிறது இதோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எதோட இதை மேப் பண்ண முடியும், ஏயில் உள்ள இருக்க எலமெண்ட்ஸை பியில் எதோட மேப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு கொடுத்துருக்க குழு தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது. ஸோ இதில் எக்ஸாக எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஏயில் உள்ள எலமெண்ட்டை எடுத்துக்கணும். ஏன்னா ஃபங்க்ஷன் ஏ டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பிங்கிறதுனால ஏயில் இருக்க எலமெண்ட்டை தான் எக்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 cube எழுதுவோம். ஆன்சர் 1 தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு 1, 1 அப்படின்னு வரும். அடுத்து எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும்னா 2 cube போடுவோம். அப்போ ஆன்சர் 8 வரும். ஸோ பேர் போய் எழுதும்போது 2, 8 எழுதுவோம். அடுத்து எஃப் ஆஃப் 3 அப்படின்னு எழுதுனீங்கன்னா 3 cube எழுதுவோம். அப்போ ஆன்சர் 27. ஸோ 3, 27 எழுதுவோம். இப்போ இதே மாதிரியே 4 எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் 4 அப்படின்னாக்க 4 cube அப்படின்னா 64 வரும். 4 × 4 × 4 64 வரும். ஸோ இதை பேராக எழுதும்போது 4, 64 எழுதுவோம். இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை இப்படி எழுதிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். சாரி, 4, 64 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இங்கே ஏயில் 4 வரையும் தான் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் ரேஞ்ச் எழுதணும். இந்த செட் ஆர்டர் பேரில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், செட் ஆர்டர் பேரில் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்சுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 1, அடுத்து இந்த 8, அடுத்து 27, இந்த 64 இதுதான் செகண்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட், இதுதான் ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் ரேஞ்ச் ஈக்குவல் டு 1, 8, 27, 64. நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், இது என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு இங்கே இந்த ஆரோ டயக்ராம் பாருங்கள். இந்த செட் ஆர்டர் பேரெல்லாம் நம்ம மேப் பண்ணுவோம். 1 இன்புட் கொடுத்தோன்னா நமக்கு 1 தான் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 2 = 8, அடுத்து 3, 27, ஸோ 3, 27, 4, 64 இவ்வளோ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது டொமைன், இது கோடொமைன். இப்போ டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் செப்பரேட் இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். ஸோ எவ்ரி எலமெண்ட் இன் ஏ ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் கோடொமைன். ஸோ இட் இஸ் 1-1 ஃபங்க்ஷன். இது 1-1 ஃபங்க்ஷன் ஆனால் நாட் ஆன் டூ. ஏன்னா ஆன் டூ அப்படின்னாக்க கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் வரணும். ஸோ இங்கே ஆனால் ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன், நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ஸோ இட் இஸ் நாட் ஆன் டு. நன்றி மாணவர்களே.